மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000 மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500 மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகீனமா சுகர் பலகீனமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இன்னைக்கு இஸ்ரேல் முழுக்க கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, இஸ்ரேல் பிரதமருடைய மகன் எங்க? இஸ்ரேல் பிரதமருடைய மகன் காணவில்லை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இஸ்ரேல் மக்கள் முழுக்க கேட்கக்கூடிய கேள்வி. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய முக்கியமான மீடியாக்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாவுடைய மகன் காணவில்லை அப்படிங்கிறது தான் அங்கே முக்கியமான கேள்வி. இப்படி போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் லெபனான்லேருந்து ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் இப்போ திரும்பவுமே தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த லெபனான் இஸ்ரேலுடைய எல்லையில் வந்து இஸ்ரேலுடைய வாகனங்கள் அந்த டேங்குகள் வரக்கூடிய நேரத்தில் ஹிஸ்புல்லா அந்த டேங்கை நோக்கி தாக்கக்கூடிய காட்சிகள் அவங்க இப்போ அஃபிஷியலாக வெளியிட்டிருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவங்களே இப்போ அந்த வந்து போர் நிறுத்தணும், இந்த தரைவழி குறிப்பாக அந்த தரைவழி தாக்குதல் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அங்கே ஒரு போலிங் சிஸ்டத்தில் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய அளவுக்கு இப்படி தொடர்ந்து பரபரப்பான சம்பவங்கள் அங்கே நடந்துட்டு இருக்குது. என்னதான் பரபரப்பாக இருந்தாலும் இன்னைக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி அதுதான், இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாவுடைய மகன் எங்க? அவருடைய நெத்தன்யாவுடைய மகன் பேர் வந்து யாயிர், வேர் இஸ் யாயிர், அதுதான் அங்கே முழுக்க ஒரே கேள்வி. காரணம் என்னன்னா, இப்போ யாயிர் எங்க இருக்காருன்னா அமெரிக்காவில் இருக்காரு. அமெரிக்காவில் மியாமி பீச்சில் நல்ல ஜல்சாவாக குளிச்சுக்கிட்டு ஃபுல்லாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாரு. இஸ்ரேலில் பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு வழக்கம் என்னன்னா, ஒவ்வொரு இஸ்ரேலிய குடிமக்களுமே அவங்க 18 ஆனதுக்கப்புறம் அவங்க இராணுவத்தில் வந்து கொஞ்ச நாள் வேலை செய்யணும், வேலை செஞ்சுட்டு அதுக்கடுத்து அவங்களோட விருப்பமான வேலைகளில் போயிருக்கலாம் அப்படின்றதே அங்கே ஒரு சட்டம். இது நார்மலான காலங்களில் பொதுவாகவே 18 கீழே இருக்கவங்க வந்து வேலை செய்யணுங்கிறது ஒரு சட்டம். ஆனால் இப்போ போருடைய நேரம், போருடைய நேரங்கிறதால வீட்டுக்கு ஒருத்தர் இராணுவத்துக்கு வந்து சேர்ந்தே ஆகணும் அப்படிங்கிறது இப்போ அங்கே ரொம்ப உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு சட்டமாயிருச்சு. கம்பல்சரி வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து போருக்காக இராணுவத்தில் வந்து கலந்துக்கணும். இது இல்லாமல் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள், அவங்க ரொம்ப வயசானவங்களாக இருந்தால் கூட நீங்களும் உங்களுடைய பங்களிப்பு, உங்களுடைய ஐடியாலஜியோ ஏதோ ஒரு வகையில் உங்களோட பங்களிப்பு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, வயசாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து இராணுவத்துக்கு வாங்கன்னு சொல்லி, இந்த அளவுக்கு வயசானவங்க வீட்டில் ஒருத்தவங்கன்னு சொல்லி எல்லாருமே இராணுவத்துக்கு கூப்பிடுறீங்க. அப்போ உங்கள் வீட்டு பிள்ளைங்க எங்கங்க அப்படின்னு சொல்லி நீ கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா இஸ்ரேல் அதிபர், இஸ்ரேல் பிரதமருடைய மகன் வந்து இந்த யாயிர் இருக்கார்ல, இவர் பொதுவாகவே ரொம்ப சோக்காளி, தொடர்ந்து இஸ்ரேலில் சர்ச்சைகளில் சிக்கக்கூடிய ஒரு நபர். 2018 என்ன செஞ்சாப்லன்னா, அவருடைய ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போடுறாரு, இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் வெளியேற்றணும், இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களை வெளியேற்றினாதான் இங்கே வந்து நமக்கு அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க ஒரு மதத்தை டைரெக்டாக டார்கெட் பண்ணி ஒரு வெறுப்பை பரப்பினாப்ல. இப்படி ஐயோ அந்த டைமில் 2018 ஒரு பெரிய சர்ச்சை உருவாகுச்சு. இப்படி ஒரு வெறுப்பை பரப்பினதால ஃபேஸ்புக் சார்பில் இருந்தே இந்த யாயிரோடைய ஃபேஸ்புக்குக்கு தடை போடப்பட்டுச்சு. ஒரு நாள் கரெக்டாக 24 மணி நேரத்துக்கு அவருடைய ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு ஃபேஸ்புக் சார்பிலே ஒரு தடை போடப்பட்டுச்சு. இது ஒரு சர்ச்சையாச்சு. அதே மாதிரி இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யா இருக்கிறார்ல, அவருக்கு எதிராக அங்கே போட்டிட்ட ஒரு எதிர்கட்சி, அந்த எதிர்கட்சி தலைவர் பேர் வந்து பென்னி கான்ஸ். அந்த பென்னி கான்ஸ் இவருக்கு எதிராக போட்டிட்டார். அப்போ எங்கள் அப்பாவுக்கு எதிராக அவர் போட்டிட்டுட்டாரு, இவர் வந்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறாரு அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த பென்னி காயின்ஸை நோக்கி பல அவதூறுகளை பரப்புனாரு. இந்த பென்னி காயின்ஸ் வந்து ஒரு பொண்ணோட வந்து உடலுறவு இருந்துட்டாரு, ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, இது மாதிரியான ரொம்ப மோசமான கருத்துக்களை இதே மாதிரி சோசியல் மீடியாவில் பரவ விட்டாரு. அப்போவுமே அந்த எதிர்கட்சி தலைவர் என்ன செஞ்சார்னா, உங்கள் அப்பாவுக்கு எதிராக நான் போட்டின்றதற்காக இப்படி என் மேலே அவதூறு பரப்புறியா அப்படின்னு சொல்லி ஸ்பாட்லேயே கோர்ட்டில் போய் கேஸ் போட்டார். கோர்ட்டில் போய் கேஸ் போட்டோன்னே கோர்ட்டு இப்படி அவதூறாக பேசுனதுக்காக இந்த யாயிருக்கு 34,000 அமெரிக்க டாலர் அபராதம் விதிச்சாங்க. இது இல்லாமல் அந்த எதிர்கட்சி தலைவர் அவர் கேஸ் நடத்துறதுக்காக அதுக்கு தனியாக ஒரு 2,000 அமெரிக்க டாலர், டோட்டலாக 36,000 அமெரிக்க டாலர் அளவுக்கு அபராதம் விதிச்சாங்க. இது மாதிரி தொடர்ந்து சர்ச்சைகளை அச்சிக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த யாயிர். இப்படி அதாவது இந்த எதிர்கட்சி தலைவர் விஷயத்தில் வந்து கோர்ட்டு அபராதம் போட்டு பெரிய அசிங்கமாகி போச்சு, அவங்க ஃபேமிலிக்கே ஒரு அசிங்கம். இந்த யாயிரை பொறுத்த வரைக்கும் நெத்தன்யாவுடைய 3வது மனைவியோட புள்ள, அவருக்கு மொத்தம் 3 மனைவி, இதில் 3வது மனைவி தான் சாரா, அவருக்கு ரொம்ப விருப்பமான மனைவி. அந்த சாராவுடைய மகன் தான் இந்த யாயிர். அப்போது இந்த எதிர்கட்சி விஷயத்தில் வந்து ரொம்ப ப்ரெஷர் அதிகமாகிடுவோம், டக்குன்னு அந்த அபராதத்தை கட்டிட்டு பிள்ளைய வந்து அமெரிக்காவுக்கு பற்றி விட்டாங்க. அன்னைக்கு அமெரிக்கா போனவர் தான் இன்னைக்கு வரைக்கும் முழுக்க அமெரிக்காவில் ஜல்சா பண்ணிட்டு இருக்கிறாரு.
சரி, அன்னைக்கு அந்த பிரச்சனையால அமெரிக்காக்கு அனுப்பிட்டீங்க, இன்னைக்கு நம்ம நாட்டுல போர் நடந்துட்டு இருக்குது, வீட்டுல யாரா இருந்தாலும் போருக்குவான்னு கூப்பிடுறீங்க, வயசானவனு போருக்கு கூப்பிடுறீங்க, அப்ப உங்க புள்ள எங்க, உங்க புள்ளைய போருக்கு அனுப்பு, அவனையும் போருக்கு வர சொல்லுன்னு சொல்லி எல்லா இடங்கள்லயுமே கடுமையான பிரஷர். பொதுமக்கள் எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க, வேர் இஸ் யாயர் அப்படின்னு சொல்லி அந்த கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சாங்க. இதுல இன்னும் ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா, டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரேலோட மிக முக்கியமான ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகையில் இது சம்பந்தமான ஒரு ஆர்டிகல் வேர் இஸ் யாயர்னு எழுதுறாங்க. அந்த ஆர்டிக்கல்ல வந்து இஸ்ரேல் ராணுவத்தில் வேலை செய்யக்கூடிய அந்த ராணுவ அதிகாரிகள், அங்க இருக்கக்கூடிய சிப்பாய்கள், இவங்களுடைய கருத்துக்களை அந்த இடத்துல அந்த ஆர்டிக்கல் பதிவு செய்யறாங்க. நாங்க எங்க குடும்பத்தை பறி கொடுத்துட்டு என் நாட்டோட வளர்ச்சிக்காக நான் வந்து இப்படி எல்லையில வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன், இவ்வளவு உயிர் தியாகம் பண்றோம், இவரு பிள்ளைய மட்டும் அமெரிக்கா புளோரிடால நல்ல அழகா அங்க மியாமி பீச்ல குளிக்கக்கூடிய அளவுக்கு எல்லா செட்டில்மெண்ட்டும் பண்ணி கொடுத்துறாரு, அப்ப நாங்க மட்டும் தான் சாவணுமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இஸ்ரேல் முழுக்க வலுவான ஒரு கண்டனங்கள் உருவாயிருக்குது. சரி, இது ஒரு பக்கம் இஸ்ரேல் பிரதமருடைய மகன் சம்பந்தமான பிரச்சனை. இன்னொரு இஸ்ரேல்ல இப்ப உருவாயிருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, இஸ்ரேல்ல அங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் சார்பில் ஒரு கணக்கெடுப்பு எடுக்கப்படுது, ஒரு போலிங் ஒன்று எடுக்கிறாங்க. இப்போ இஸ்ரேல் ஆரம்பிக்கக்கூடிய இந்த தரைவழி தாக்குதல், இந்த தரைவழி தாக்குதல் நடத்தணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி ஒரு போலிங் எடுக்கிறாங்க. இந்த போலிங்ல 49% இஸ்ரேலியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப தரைவழி தாக்குதல் நடத்தக்கூடாது, தரைவழி தாக்குதலை தாமதப்படுத்தணும் அல்லது நடத்தவே கூடாது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல மக்கள் சொல்றாங்க. அங்க பலஸ்தீனர்கள் குத்து குத்தா கொல்லப்படுறத பொறுக்க முடியாம இஸ்ரேல் மக்களே சொல்றாங்க தரைவழி தாக்குதல் வேணாம் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல ஒண்ணு நல்லா பார்க்கணும், இதே போலிங்க இதுக்கு முன்னாடி எடுத்தாங்க, அக்டோபர் 19 எப்ப எண்ணி ஒரு 7-8 நாளைக்கு முன்னாடி இதே சேம் போலிங் எடுக்கிறாங்க. அன்னைக்கு 69% மக்கள் கண்டிப்பா தரைவழி தாக்குதல் நடத்தணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு அதே போலிங்க ஒரு 8-9 நாள் கழிச்சு இன்னைக்கு அதே போலிங் நடத்துறாங்க, இஸ்ரேல் மக்களே சொல்றாங்க வேணாம் தரைவழி தாக்குதல் நடத்த வேணாம்னு சொல்லி 49% மக்கள் அதை எதிர்க்கிறாங்க, தரைவழி தாக்குதல் வேணாங்கிறாங்க. தரைவழி தாக்குதல் நடத்தணும்னு எத்தனை பேர் சொல்றாங்கன்னா, வெறும் 29% தான். முதல் 69 இருந்துச்சு, இப்போ அது 29 ஆகிப்போச்சு, 29% பேர் தான் அதை நடத்தணும்னு சொல்றாங்க. மீதி 22% மக்கள் எங்களுக்கு எந்த கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்லி காமனாக போயிடுறாங்க. அப்போ நல்லா பாருங்க, இஸ்ரேலிய மக்களே தரைவழி தாக்குதல் வேணாம், பலஸ்தீன் மேலே தாக்குதல் நடத்தாதீங்க அப்படின்னு சொல்றது காரணம் என்னன்னா, இன்னைக்கு இஸ்ரேல் அவங்க போருக்கான எந்த நடைமுறையுமே பின்பற்றல, போருக்கன்று இருக்கக்கூடிய ஒழுக்கம், போருக்கன்று இருக்கக்கூடிய சட்டம் எதையுமே பின்பற்றாம ஒரு காட்டு முராடித்தனமா, ஒரு பைத்தியகாரத்தனமா, ஒரு வெறியோட உச்சமா அங்க இனப்படுகொலை செஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போதுதான் அந்த இஸ்ரேலிய மக்களுக்கே மனம் மாறி அவங்க மேல தாக்குதல் நடத்துற மிகப்பெரிய அநியாயம் சொல்லி இன்னைக்கு அவங்களே தாக்குதல் நடத்த வேணாம்னு சொல்றாங்க. அப்ப இதுவும் இஸ்ரேலோட கவர்மெண்ட்டுக்கு ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்குது. இது எல்லாத்துக்கும் மேல அங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, நீதித்துறையை வந்து மறுசீரமைப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி நெத்தனியா கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இந்த சட்டம் எப்படின்னா, ஜனவரி டைம்ல இந்த சட்டம் கொண்டு வராங்க, நீதித்துறையை மறுசீரமைப்பு கொண்டு வரணும் அப்படின்ட்டு. இது மறுசீரமைப்பு அப்படின்னா என்னன்னா, இப்போ எல்லா டோட்டல் பவர் வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருக்கும், இப்ப நம்ம நாடே எடுத்துக்கிறோமே, டோட்டல் பவர் ஒரு சட்டம் எந்த விஷயமா இருந்தாலும், இப்போ பாபர் மஸ்ஜித் நம்ம நாட்டில் இருக்க முக்கியமான பிரச்சனை, பாபர் மஸ்ஜித் அயோத்தி கோயிலுக்கா பாபர் மஸ்ஜிதுக்கான்னு தீர்ப்பு வரும்போது சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட் தான் ஃபைனல் ஜட்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்போ சுப்ரீம் கோர்ட்டு தான் உச்சபட்ச ஒரு பவர் இருக்கு. ஆனால் இந்த நெத்தன்யா என்ன செஞ்சார்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஃபைனல் பவர் கிடையாது, நாடாளுமன்றத்துக்கு தான் ஃபைனல் பவர், பெரும்பான்மை இருக்கக்கூடிய நாடாளுமன்றம் எதை தீர்மானிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபைனல் பவர், சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பவரை பிடுங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மசோதா ஒன்று கொண்டு வர்றாரு. இந்த மசோதாவில் ஒன்றும் கூடுதலாக ஒரு சேர்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, சுப்ரீம் கோர்ட்டோட நீதிபதிகள் இருக்காங்களே, அந்த நீதிபதிகளை நாடாளுமன்றத்தோட உறுப்பினர்கள் தான் நியமிக்கணும், ஆளக்கூடிய அரசு தான் நீதிபதிகளை நியமிக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. காரணம் என்னன்னா, இவர் வீட்டு புள்ள போராடலாம், இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவாரு, இவர் பிள்ளைய காப்பாற்றணும்ல, அப்ப இவருக்கு சாதகமான விஷயங்களுக்காக நீதிபதிகளை நாங்க தான் நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த சட்டத்துல இது ஒரு விதி. இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா கொலிஜியம்னு ஒரு சிஸ்டம் இருக்கு, இந்த கொலிஜியம் தான் நீதிபதிகளை தேர்ந்தெடுப்பாங்க, ஆனா அங்க வந்து நாங்க ஆளக்கூடிய அரசு தான் நீதிபதிகளை நியமிக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம். அந்த நியமிக்கக்கூடிய நீதிபதிகளுக்குமே அவங்களுடைய அதிகாரங்களை பறிக்கணும், அவங்களுடைய அதிகாரத்தை இந்த ஆளக்கூடிய அரசு தான் கண்ட்ரோல் பண்ணும் இப்படின்னு சொல்ற மாதிரி ஒட்டு மொத்தமா நீதித்துறையை மறுசீரமைப்பு செய்யக்கூடிய ஒரு மசோதாவை நெத்தன்யாவோட கவர்மெண்ட் இந்த ஜனவரி டைம்ல கொண்டு வராங்க. கடுமையான எதிர்ப்பு, இஸ்ரேல் முழுக்க மிகப்பெரிய எதிர்ப்பு. நீங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டம், இந்த சட்டத்தோட விதிகள்ல ஏதாவது ஒரு பகுதியை நீங்க நடைமுறைப்படுத்தினா கூட அது இஸ்ரேலோட ஜனநாயகத்தையே நாசமாக்கிறோம், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை அடிச்சிரும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலிய மக்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தினாங்க. இந்த போராட்டம் எந்த அளவுக்கு ஆகிப்போச்சுன்னா, இந்த இஷ்யூ ஜனவரியில் நடக்குது, மார்ச் மாதம்
இஸ்ரேல் பிரதமருடைய மூணாவது மனைவி சாரா. அவங்க வந்து டெல்லாவீவில் இருக்கக்கூடிய ஒரு சலூனுக்கு முடிவெட்டிக்கிறதுக்கு வராங்க. இவங்க இந்த இடத்துக்கு தான் எப்பவுமே வருவாங்கன்னு தெரிஞ்சோன்னா கரெக்டாக அந்த தேதியில் வரதான் மக்கள் கணிச்சிட்டாங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் முடிவெட்டுறதுக்கு சலூனுக்கு வராங்கன்னு தெரிஞ்சோன்னா டோட்டலாக மக்கள் அந்த சலூனுக்கு முன்னாடி வந்து கூட்டிட்டாங்க. பெரிய ஆர்ப்பாட்டம். அவங்களால அவங்க மனைவியால் அவங்க வந்து வெளியில் வர முடியல. போலீஸ் வந்துட்டாங்க. என்ன பண்ணாலும் மக்கள் அங்கே வந்து கலைக்க முடியல. என் நாட்டோட சட்டத்தையே இங்கே சுற்று சுக்குனராக நீங்கள் நொறுக்கிட்டு இருக்கிற, என் நாட்டோட ஜனநாயகத்தை நாசம் பண்ணிட்டு இருக்க, உன் பொண்டாட்டிக்கு அங்கே முடிவெட்டுறது கேட்குதா, உன் முடிவை கொழுந்து போட்டா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் அங்கே கோஷங்கள் மக்கள் முன் வைக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆச்சு. அதுக்கப்புறம் பிரதமர் அங்கேருந்து வந்து ஒரு பொண்டாட்டியை வந்து காப்பாற்றி கூட்டு போய் கட்டி பிடிச்சி போலீஸ் அந்த கூடி இருந்தவங்க மேலே தண்ணி அடிச்சுன்னு சொல்லி பெரிய ஒரு சர்ச்சை ஆச்சு. இதுக்கடுத்து இந்த சர்ச்சை இன்னும் தொடர்ந்துகிட்டே இருந்து ஜூலை மாதத்தில் தான் அங்கே இந்த போராட்டம் உச்சத்தை துண்டுச்சு. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய டோட்டல் மக்களுமே மிகப்பெரிய, அதாவது இப்படி ஒரு போராட்டத்தை இஸ்ரேல் பார்த்ததே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இஸ்ரேல் அவ்வளோ பெரிய கூட்டம் இந்த ஜூலை மாதம் நடந்துச்சு. இஸ்ரேல் மக்கள் பெரிய அளவில் கூடி இந்த நெத்தனியா உடனே ஒரு பிரதமர் பதவியை ராஜினாமா பண்ணோம், தொடர்ந்து இவருடைய ஆட்சியில் ஊழல் நடக்குது, இப்படி சட்டத்தை எல்லாமே தன்னோட சர்வாதிகாரத்தில் கொண்டு வரக்கூடிய அநியாயத்தை அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு, இவர் தான் இந்த நாட்டோடைய மன்னர் மாதிரி ஒரு ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாரு, இவர் உடனே பதவி விலகணும்னு சொல்லி மக்கள் பெரிய அளவில் போராட்டம் பண்ணுறாங்க. இந்த போராட்டம் நாள் கணக்கில் நீடிக்குது. எப்படி நம்ம ஊரில் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சோ அதை விட பெருசாக நடக்குது போராட்டம் நடக்குது. ஒரு கட்டத்தில் மக்கள் அங்கேயே டென்ட் போட்டு தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போமோ அந்த இந்த போராட்டம் சம்பந்தமான நியூஸை சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பகுதியில் போராட்டம் பண்ணக்கூடிய இஸ்ரேல கொடியை வச்சு டென்ட் அமைச்சுக்கிட்டாங்க. போராடக்கூடிய மக்கள் பல தூரத்துக்கு இருக்க அந்த டென்ட், அந்த இஸ்ரேல் கொடியோட கலர்லயே டென்ட் அமைச்சு அந்த டென்ட்ல படுத்துக்கிட்டு பகல்ல எந்திரிச்சு போராட்டம் பண்ணி இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தினாங்க. இது நடந்தது ஜூலை மாசத்துல. அப்போ இதெல்லாமே தொடர்ந்து இவரோட ஆட்சிக்கு தொடர்ந்து எல்லா இடங்கள்லயுமே கெட்ட பேர் வந்ததாலதான் இவரு பலஸ்தீன் மேல குறி வச்சிருக்கிறாரு. நம்மளோட ஆட்சியை நம்ம காப்பாத்திக்கணும், அடுத்த தேர்தலை நம்ம ஜெயிக்கணும், நமக்கு ஒரு பவர் இருக்கணும்னா முஸ்லீம்கள் மேல வெறுப்ப காட்டணும், பலஸ்தீன் மக்கள் மேல வெறுப்ப காட்டி அவங்கள நம்ம அழிச்சோன்னா ஆஹா பலஸ்தீனை அழிச்சு இஸ்ரேலை காப்பாத்தினாயா ஹீரோயாவே அப்படின்னு சொல்லி நமக்கு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற அந்த ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு இஸ்ரேல் மேலே ஒரு வெறியாட்டம் ஆடிட்டு இருக்காரு. தன்னோட ஆட்சியை காப்பாற்றணும், தான் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக மட்டுமே இவ்வளோ பெரிய வெறியாட்டம் ஆடிட்டு இருக்கிறாரு. நீங்கள் எங்கெல்லாம் எடுத்து பாருங்களேன், எங்கெங்கெல்லாம் இது மாதிரியான வெறுப்பு தூண்டி அரசியல் செய்கிறாங்களோ, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஊரில் லோக்கலில் ஜாதி அரசியல் பண்ணுவாங்க, ஜாதி கலவரத்தை அடுத்த ஜாதிக்காரனை அடிக்கணும் கொல்லணும்னு சொல்லி ஜாதி அரசியலை தூண்டுவாங்க. ஆனால் அவங்க வீட்டு பிள்ளைங்க சேஃபாக இருப்பாங்க, அவங்க வீட்டு பிள்ளைங்க நல்லா டாக்டர் படிக்க வைப்பாங்க, பெரிய பெரிய இன்ஜினியரிங் படிக்க வைப்பாங்க. ஆனால் இவன் தூண்டுறதெல்லாம் யாருன்னா சாமானிய மக்களை தூண்டி விட்டு தான் அரசியல் பண்ணுவான். இதே மாதிரி மதக்கலவரம் பண்ணுறவனே பாருங்களேன், இப்போ வடக்கில் யார் யாரெல்லாம் அரசியல் பண்ணி மதக்கலவரம் பண்ணுறாங்களோ அவங்க வீட்டு பிள்ளை என்னைக்காவது மதக்கலவரம் பண்ணி பார்த்துறீங்களா? அவங்க வீட்டு பிள்ளைலாம் அமெரிக்கா ஆஸ்திரேலியா எப்படி நல்லா படிப்பான், ஆனால் இவன் தூண்டி விடுறலாம் சாமானிய வடக்கான தூண்டிவிட்டு மதக்கலவரம் செய்வாங்க. அதே சிஸ்டம் தான் இங்கே இஸ்ரேலே நடக்குது. எல்லா சர்வாதிகாரமும் ஒரே ஃபார்முலா, எல்லா வெறுப்புமே ஒரே ஃபார்முலாவில் தான் நடக்கும். இஸ்ரேல் பிரதமர் பாருங்க, இந்த ஒரு வெறுப்பு அரசியலில் பலஸ்தீனர்களை வெறுப்பை காட்டி இங்கே எல்லாருமே ஊர் மக்களை இராணுவத்தை தூண்டி விட்டு இப்படி அணையம் பண்ணுறத தவிர அவரோட புள்ள அமெரிக்காவில் அங்கே சேஃபாக பீச்சில் ஜல்சா பண்ணிருக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி எல்லாமே தொடர்ந்துருக்கிறதால இப்போ இஸ்ரேல் பிரதமருக்கு எதிராக தொடர்ந்து அவருடைய பேர் அங்கே மிகப்பெரிய அளவில் சரிஞ்சிட்டு வந்துருக்கு. அதோட ஒரு வெளிப்பாடு தான் இன்னைக்கு 49% மக்கள் இந்த தரைவழி தாக்குதல் நடத்தக்கூடாது, பலஸ்தீனர்கள் மேலே தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்ற கட்டத்துக்கு மக்கள் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இஸ்ரேல் அவங்களுடைய தாக்குதலை இன்னமும் பெரிய அளவில், நேற்று நைட்டு கொஞ்சம் கூட ஓய்வே இல்லாமல் அங்கே அநியாயம் பண்ணாங்க. டோட்டலாக அங்கே இன்டர்நெட் வசதி இல்லை. இப்போ இன்டர்நெட் வசதியெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இன்னைக்கு காலையில் ஒரு 3 அல்லது 4 வீடியோ மட்டுமே வந்திருக்குது அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. ரொம்ப கொடூரமாக இருக்குது அந்த வீடியோ பார்க்கும்போது. கட்டட இடிபாடு எல்லாம் இடிஞ்சு நாசமாகி போய் கிடக்குது. அந்த இடிபாடுக்குள்ளே யார் யாருன்னு சொல்லி காலையில் தான் போய் தேடுறாங்க. விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போய் தேடுறாங்க. இன்னும் எங்கே இடிஞ்சிருக்கு தெரியலையே, இன்னும் அந்த தெரியாச்சு தெரியலேன்னு சொல்லி எல்லாம் போய் தேடுறாங்க. ஏன்னா இந்த கம்யூனிகேஷனே இல்லாததால் ஒவ்வொரு கட்டட இடிபாடுகளுக்குள்ளேயுமே மக்களையுமே குழந்தைகளையும் அந்த இடத்துல தேடக்கூடிய அந்த வீடியோக்கள் பார்க்கும்போது ரொம்பவே கொடூரமாக இருக்குது. இதெல்லாம் நடக்கக்கூடிய நேரத்தில் தான் லெபனான்லேருந்து ஹிஸ்புல்லா வந்து இஸ்ரேலுடைய அந்த வடக்கு பகுதியில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த வீடியோவில் பார்த்தோம்னா அந்த லெபனானோட எல்லைக்கு வந்து இஸ்ரேலோடைய ஒரு மிலிட்ரி டேங்க் ஒன்று வருது. அதை ஹிஸ்புல்லா தரப்பு வந்து குறி வைக்கிறாங்க, ரொம்ப நேரம் குறி வைக்கிறாங்க. அந்த டேங்க் வந்து ஒரு மரத்துக்கிட்ட வருது, அங்கேருந்து குறி வச்சு கொஞ்ச நேரம் காத்திருந்து அந்த டேங்கை தாக்கி அடிக்கக்கூடிய அளவுக்கு ஹிஸ்புல்லா அவங்களுடைய தாக்குதலை திரும்பவுமே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ எல்லா கட்டத்திலுமே தொடர்ந்து இவங்களுக்குள்ள ஒரு பெரிய போர் மோதல் இன்னுமே உச்சம் அடைஞ்சிக்கிட்டு இந்த அளவில் போயிட்டுருக்கு. இஸ்ரேல் பிரதமருடைய மானம் உண்மையில காத்துல பறந்து அவங்க மக்களாலேயே அவருக்கு அங்கே மரண அடி கிடச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அங்கே உண்மை. என்ன ஒன்று, அப்பாவி மக்கள் அவங்க தான் பாவம். இவ்வளோ நாளாக அவங்க எவ்வளோ பாதிக்கப்பட்டாங்க, இங்கே ஹாஸ்பிட்டலில் நினச்சி எல்லா விஷயங்களையும் பார்த்துருந்தோம். இன்னைக்கு அந்த செய்தி கூட வெளி உலகத்துக்கு உடனே வர முடியாத அளவுக்கு அந்த செய்திகள் எல்லாமே ரொம்ப தடை போடக்கூடிய விதத்தில் தான் அந்த இஸ்ரேலில் கொடூர அநியாயங்கள் நடந்துட்டு இருக்குது.
அதனால இந்த நிலைமை மாறி அந்த பலஸ்தீன் மக்களுடைய நிலைமை சீராகி அவங்களுடைய வாழ்க்கை ஒரு அமைதி சூழலுக்கு உருவாகணும். இது மாதிரியான சர்வாதிகாரிகள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, சர்வாதிகாரிகள் அவங்க நாட்டு மக்களாலே கேவலப்படுத்தப்பட்டு இழிவுபடுத்தப்பட்டு காணாம தொடச்சு தூக்கி போடப்படுவாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம உறுதியா சொல்லலாம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். பராக்.